அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அறிமுகம் செய்து வைத்த அருள் தந்தையாருக்கு மனமார்ந்த நன்றி மலேசியாவுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மலேசியர்களுக்கு வணக்கம் பக்கத்து அண்டை நாடான சிங்கப்பூர் காரங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் இன்றைய தலைப்பு பதினைந்து நிமிடங்கள் வள்ளுவமும் வணிகமும் இன்றைக்கு அனைத்துமே வணிகம்தான் நான் எப்போது நினைப்பேன் திருவள்ளுவருக்கு கூட நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அமைந்திருந்தார்னா இன்னைக்கு உலகளாய நிலையில எப்படியோ அவரை சிந்தித்திருப்பார்கள் இருந்தாலும் இந்த பதினைந்து மணித்துளிகளில் வள்ளுவர் வணிகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நேரம் இருப்பின் ஏன்னா எனக்கு தெரியும் சிலர் அளவலாவிகிட்டு இருக்கீங்க இல்லை தப்பில்லை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா திருவள்ளுவர் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்கலாம் திருக்குறளே பிரிக்கப்படும்போது அறம் பொருள் இன்பம்னு மூன்றாக பிரித்தார் அதனால தான் அந்த மூன்று விரலை காட்டியிருப்பாங்க வள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்று விரல் இருக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்று விரல் எல்லா இடத்துலையும் அது ஏதோ கட்சி சின்னம் இல்லை தயவுசெய்து இப்படி அஞ்சு விரலை காட்டுறது ஒரு கட்சி கட்ட விரலை காட்டுறது ஒரு கட்சி இது மூன்று ஏதோ புது கட்சி போட்டுருக்கு அது இல்லை அறம் பொருள் இன்பம் என்று திருக்குறளை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் அது சும்மா பிரிக்கல அதுக்கு காரணம் உண்டு அதை வணிகத்தோடு இணைத்து பார்த்தாலும் வாழ்க்கையில் எதை இணைத்து பார்த்தாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதலில் சிந்திக்கப்பட வேண்டியது அறம் அறவழியில் வருகின்ற பொருள் மட்டுமே உங்களுக்கு இன்பம் தரும் ஆக பொருள் ஈட்டுவதற்கு முன்பு நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அது அறவழியில் ஈட்டப்படுகின்ற பொருளா நாம் செய்ய போகின்ற காரியம் அறம் சார்ந்த பொருளா இது அறத்திற்கு முரணாக இருக்கிறதா இன்னும் சொல்ல தருமத்துக்கு புறம்பாக இருக்கிறதா அந்த சிந்தனை தான் முதல்ல வேணுங்கிறார் ஆனால் இன்றைய சூழலில் முதல்ல பொருளை சம்பாதிப்போம் அப்புறம் அதில் இன்பம் அனுபவிப்போம் அப்புறம் அறம் சார்ந்ததான்னு யோசிப்போம் அறம் பின்னுக்கு தள்ளப்படும் அப்படி அறம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஈட்டப்படுகின்ற எந்த பொருளும் மனிதனுக்கு இன்பம் தராது இது வள்ளுவருடைய கூற்று இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம் உதாரணத்திற்கு உலகத்துல நிறைய வணிகம் பிசினஸ் இருக்குங்க அதுல மனிதனுக்கு கேடு விளைவிக்கிற தொழில் இருக்கு குறிப்பா உதாரணத்துக்கு ஒரு மதுபான தொழிலை எடுத்துக்கொள்வோம் அதுல நிறைய வருவாய் இருக்கு அரசுக்கு நிறைய லாபம் இருக்கிறது அதுல இருந்து வருமானம் மீட்டுகிறார்கள் அதை அருந்திரவன்லாம் நாளைக்கு நோயாளியாகி அரசாங்க பட்ஜெட்ல இருந்து நலத்துறை அமைச்சர் இருந்து அத்தனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொட்டணும் ஏன்னா இந்த அரசு மக்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கு நிதி செலவு செய்யப்பட வேண்டும் வருவது போல் வந்து போகும் நிதி மட்டும் போகாது அது பல கேடுகளையும் விளைவிக்கும் வெறும் மதுவுக்கு மட்டும் சொல்லல பல தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு முதலில் அது அறம் சார்ந்த தொழிலா என்பதை சிந்திக்க சொல்லி தமிழன் சொல்லியிருக்கான் அது அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படி அற வழியில் ஈட்டப்படுகின்ற பொருள் உங்களுக்கு இன்பம் தரும் ஆக முதலில் பொருள் ஈட்டி பிறகு இன்பம் துய்த்து அதற்கு பிறகு அறம் இருக்கிறதா என்று சிந்திக்காமல் அது அறம் சார்ந்த தொழிலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அனைவருமே பார்த்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இது அடிப்படை கூறு இப்போ அடுத்ததுக்கு போகும் நான் ஒவ்வொரு குரலாக காட்டி இதிலெல்லாம் வியாபாரத்தை சொல்லியிருக்கார் இதெல்லாம் வியாபாரம் சொல்லியிருக்காருன்னு சொல்ல விரும்பல காரணம் வள்ளுவமே ஒரு முழுமையான வாழ்வியல் நூல் அதுல ஒரு நிறைநிலை ஒரு முழுமைத்தன்மை ஒரு மனிதனுக்கு அடைந்து விட்டால் ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அந்த நிலையே உங்களை எல்லா நிலைகள்லையும் உயர்த்தும் அதுல முக்கியமா ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் எல்லா அரசாங்கமும் இன்னைக்கு பட்ஜெட் போடுறாங்க பட்ஜெட் என்பது நிதி நிலை அறிக்கை அல்லது வரவு செலவு திட்ட அறிக்கை அதை ஒன்று போடுவாங்க நிதியமைச்சர் தான் அந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார் நான் எங்கள் ஊரில் வந்து இந்த ஊர் தொலைக்காட்சியில் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் இந்த இந்த ஊடகத்துறையில் வந்து ஒவ்வொரு ஆண்டு அரசாங்க பட்ஜெட்டை ஆய்வு செய்வது தொலைக்காட்சியில் செய்வேன் அமைச்சரை கூப்பிட்டு அதை பற்றி பேசும்போது ஒவ்வொரு ஆண்டும் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த திருக்குறள் சொல்லி தான் அந்த அரசு பட்ஜெட்டை பற்றி பேசுவோம் ஏன்னா வள்ளுவர் நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல அரசே எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று வகுத்திருக்கார் அழகான குரல் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ரொம்ப அழகான திருக்குறள் பாருங்க இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு எந்த நிறுவனமோ நாடாக இருந்தாலும் முதல்ல இயற்றலும் திட்டம் திட்டப்பட வேண்டும் என்று சொன்னார் கனவில் எதுவும் நடக்காது ஒரு பேப்பர் எடுங்க ஒரு பேனா எடுங்க உங்களுடைய திட்டம் என்ன நான் எப்படி பொருள் ஈட்ட போகின்றேன் எதை செய்ய போகிறேன் என்று முதல் இயற்ற சொன்னார் இயற்றலும் சில பேர் இயற்றுவதில் வல்லவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு திட்டமிடுவார்கள் செயல்படுத்த மாட்டார்கள் திட்டமிடுவதற்கு ரொம்ப அழகா கண்ணதாசன் பாடினார் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் கேட்டுக்கிங்க இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா ஆறு மனமே ஆறு அதுல சொல்லுக்கு செய்கை பொன்னாகும்னாரு சொல்லுக்கு செய்கை பொன்னாகும்னா சொல்லுவது யாருக்கும் எளிது சொல் என்பது சும்மா செய்கை தான் பொன் போன்றதான் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும்னா அதுதான் உண்மையான செல்வம் ஆக இயற்றுதல் என்பது ஒரு திட்டத்தை ஏற்றி வைத்தல் இதான் 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 திட்டம் திட்டத்தை ஏற்றி விட்ட பிறகு அந்த திட்டத்திற்கு ஏற்றாற்போல் பொருள் ஈட்ட வேண்டும் அதையும் ரொம்ப பேர் செஞ்சிருவாங்க திட்டமிட்டு ஏற்றலும் ஈட்டலும் அந்த பொருளை உழைத்து ஈட்டுதல் இப்ப அடுத்ததுதான் சொல்ல காத்தல் ஈட்டிய பொருளை பாதுகாத்தல் அந்த செல்வத்தை பாதுகாக்கணும் அவர்தான் தான் சொன்னார் திருவள்ளுவர் பொருட்செல்வம் போற்றாதாருக்கு இல்லைனர் செல்வத்தை மதிக்க கற்றுக்கொண்டால் அது நம்மிடம் இருக்கும் சிலர் செல்வத்தை மதிப்பதில்லை போற்றுவதில்லை அது பத்து காசு தானே பதினஞ்சு காசு தானே விட்டு தள்ளு என்று தூக்கி எறியும் போது அதில் கவனம் செலுத்தப்படாத போது அந்த வரவு செலவு கணக்குகளை சரி செய்யாத பொழுது செலவை பற்றி கவலைப்படாத போது அந்த செல்வம் உங்களை விட்டு பறந்து போகும் அதுலயும் ஒரு அழகா ஒரு குரல்ல சொல்றாரு செல்வம் எப்படி சேரும்னா அவர் சொல்றாரு அந்த காலத்துல நாடக மேடையெல்லாம் இருக்கு இல்லையா வேணாம் இன்னைக்கு இருக்கிற சினிமா தியேட்டர் போல கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வருமா அந்த குரலை நீங்க படிச்சு பார்க்கலாம் செல்வமும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேருமா ஒரு நிகழ்ச்சி மூணு மணிக்குன்னா எல்லாரும் ரெண்டு மணிக்கு ஒன்று வரும் மூணு மணிக்கு ஒன்று வரும் ரெண்டரை மணிக்கு ஒன்று வரும் அப்புறம் கடைசியில் மூணு மணிக்கு தான் அரங்க நிறைந்திருக்கும் மெதுமெதுவாக மக்கள் சேருவார்கள் நிகழ்ச்சி முடிந்தவுடன் நொடிப்பொழுதுல அத்தனை பேரும் காணா போவாங்க அது போல செல்வமும் மெதுவா 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 வந்து சேருமா இவன் சரியாக இல்லாவிட்டால் செல்வது பொழுதில் உங்களை விட்டு சென்று விடும் பொருட்செல்வம் போற்றாதாருக்கு இல்லை செல்வத்தை போற்ற வேண்டும் இவ்வுலகம் இல்லை என்பது இந்த உலக நடப்பையும் சொல்லியிருக்கார் அவர் இப்போ இயற்றியாச்சு பொருள் ஈட்டியாச்சு காத்தலும் அதை காப்பாத்தியாச்சு காப்பாத்தி சில பேர் என்ன பண்ணுவான் அதை போட்டு புதைச்சி வெட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஆஹ் நேத்து போட்டது அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு அந்த செல்வத்தை பெருக்க தெரியாது ஏற்றும் ஈட்டும் பணம் காக்கும் யாரும் அண்ட முடியாது ஈகையும் இருக்காது அது யாருக்கும் உதவாத நச்சு மரமாக அப்படியே நிற்கும் அப்ப அந்த பொருளை பூதம் போல காத்து பாட்டி கொண்டிருக்கோம் திருவள்ளுவர் சொல்றாரு கா காத்து கொண்டிருப்பதற்கு பிறகு என்ன செய்யணும் காத்த வகுக்கணுங்கிறார் எதுக்கு எவ்வளவு செலவு செய்யணும்னு வகுக்க சொன்னார் இன்னைக்கு அதுதான் பாருங்க காத்தலும் காத்த வகுத்தலும்னா இதுக்கு இவ்வளவு செலவு செய்வேன் இதுக்கு இவ்வளவு செலவு செய்வேன் இதை சேமிப்பு இது வந்து ஆர் இது எதுக்கு அப்படி இது அரசாங்கத்துக்கே கூட நிறுவனங்களுக்கும் காத்த வகுத்தலும் இப்படி வகுத்து அதற்கு ஏற்ப செலவு செய்வதுதான் ஒரு வல்லமை பொருந்திய அரசுக்கு அழகுன்னு நம்முடைய முப்பாட்ட வள்ளுவன் உலகத்துக்கே பட்ஜெட் போட்டுட்டு போனார் இன்னைக்கு எல்லா நிதி அமைச்சரும் இதான் செய்யறாங்க இது இது தமிழம் தமிழன் சொல்லி கொடுத்தது ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என சரி இப்படியெல்லாம் அந்த திருவள்ளுவ நாயனார் நமக்கு சொல்லி இருக்கின்ற அதே வேளையிலே குரலுக்கு குரல் பார்த்து இந்த வியாபாரத்துக்கு குரல் என்ன சொல்லியிருக்காங்க கையேடு மாதிரி இல்ல நெஞ்சுவலிக்கு என்ன மருந்து கால் சுழுக்கு என்ன மருந்து அப்படி பாக்குறது அது இது ஒரு நிறைநிலை மாந்தருடைய வாழ்வியல் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவர் சில கூறுகளை சொல்றாரு எண்ணி துணிக கருமம்னார் ரொம்ப அழகர் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நல்லா சிந்தித்து பார்த்து இதுல போட்டா கிடைக்குமா நிற்குமா இருக்குமா இல்லையா என்பதை இந்த டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுங்களா இப்போ எல்லாம் பண்ணி ஆய்வெல்லாம் பண்ணி இதுல போகலாமா இல்லையான்னு எண்ணி நல்லா சிந்தித்து பார்த்து துணிக அதுக்கு முடிவு எடுத்துட்டீங்களா துணிஞ்சிருங்க துணிஞ்சு இறங்குங்க நீங்க ஆனா எண்ணின்னாரு முதல்ல நினைத்து பார்த்து செய்யுங்க எண்ணி துணிக கருமம் அப்புறம் இன்னொன்னு வரிசலா பார்ப்போம் திருவள்ளூர் வாழ்க்கைக்கு பாருங்க எந்த ஒரு தொழில் செய்தாலும் அது குடும்பமோ தொழிலோ அடிபடாதவன் எவனுமே இல்லை சிலர் திவாலாய் கூட பிறகு எழுந்து நின்னு இருக்காங்க சிலர் எத்தனையோ தொழில் செய்து அந்த தொழில முன்னேற்றம் அடையாம போனவங்கலாம் இருக்காங்க பொருள் இழப்பு வேதனை துன்பம் எல்லாம் வரும் சுனாமி கிணாமி எல்லாம் வரும் அப்ப என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு கேட்டார் அதுக்கு நிறைய குரல் போட்டிருக்காரு அதுல நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் ரொம்ப அழகா இந்த திருக்குறளை அடிக்கடிக்கு கோட் பண்ணுவார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர்ன்னு துன்பம் உங்களுக்கு வரும்போது அந்த துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து துரத்துறது துன்பம் உங்களை நாடி வரும்போது துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல் தொடர்ந்து முயற்சித்தல் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அந்த தொடர்ந்து விடாமுயற்சி அதை பற்றி நிறைய பாடியிருப்பாரு அதை விட இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு ஒன்று சொன்னார் அதை மனுஷன் இல்லாட்டி நம்மெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாயிருவோம் ஒரு துன்பம் பெருசாக வரும்போது சோர்ந்து டிப்ரஷன்லாம் இல்லாமல் இல்லாம கொஞ்சம் சிரிக்க சொன்னார் சிரிக்கிறதுக்கு பல வழி இருக்கு சொந்தமா சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது அதை மறந்து வாழ்க்கையில் மனுஷனுக்கு வேலை 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 தொழில் செத்துடக்கூடாது இந்த மனசுக்கு இதமான எத்தனையோ நல்ல ஆரோக்கியமான வழி வகைகளில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழி இருக்கு அதை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து மனதை கொஞ்சம் இலகுவாக்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் இடுக்கன் வருங்கால் எல்லாருக்கும் தெரியும் ஒருவன் திருமண நேரத்தில் தாலி கட்டுவதற்கு முன்பு சிரித்தானா ஏண்டா இப்ப சிரிக்கிறான்னு கேட்டதுக்கு திருவள்ளுவர் சொல்லி இடுக்கன் வருங்கால் துன்பம் அபார்க அவர்களெல்லாம் இடுக்கனை சந்தித்தவர்களா அது அது புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் அது இருக்கணும் வருங்கால் நகுக அப்படின்னு ஆக அப்படி சிரித்து சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் திருவள்ளுவர் அடுத்ததுங்க எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று இன்னைக்கு எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கோ ஒரு ப்ரெசென்டேஷனோ இட்ஸ் ஆல் அபவுட் கன்வின்சிங் ஒன் லைஃப்ல இல்லையா உங்கள் ப்ரோடக்டோ உங்கள் பிஸ்னஸோ நீங்கள் தன்னந்தனியாக உட்காந்துக்கிட்டு நானே எனக்கு மாளிகை கட்ட முடியாது யாரையாவது சந்திக்கணும் யாரையாவது பேசணும் உங்களுடைய தொழிலை அவரிடம் முன்வைக்கணும் அவர் அதற்கு ஆமோதிக்கணும் அல்லது அவர் மறுப்பு சொல்லாத நிலையில் அவரை கொண்டாந்து நீங்க உட்கார வைக்கணும் எல்லாம் அதுதான் இன்னைக்கு அவர் ரொம்ப அழகா சொன்னார் சொல்லுக சொல்லை ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்ன சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து ஒரு சொல்லை சொல்லுவதற்கு முன்பு இந்த சொல்லை வெல்லுவதற்கு வேறு ஒரு சொல் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்லு தொடர்ந்து பேசு அப்ப எவ்வளவு கவனமாக இருக்க சொல்லுகிறார் என்பதை பாருங்கள் வார்த்தையை கூட எதை சொல்லும் போது கூட அந்த சொல் வலிமை உள்ள சொல்லாக இருக்க வேண்டும் அந்த சொல்லை வெல்லுவதற்கு வேறு ஒரு சொல் இல்லை என்பதை சிலர் போன உடனே போய் இன்று போய் நாளை வாணு வார்த்தையை உடனே களம்பின்றுவான் நம்ம அங்கே தோற்று போவோம் இதையெல்லாம் மிக அழகாக சிந்திக்க சொன்னார் இன்னொன்னு திருவள்ளுவர் இன்னொரு ஐந்து நிமிடம் இருக்கு காலம் கருதி செய்ய சொன்னார் இது ஒரு பெரிய நகைச்சுவை ஒன்னு இருக்கு திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் ஒருத்தர் நான் கேட்டேன் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஜோதிடர் அவர் காலம் கருதி செய்யணும்னு வள்ளுவர் சொன்னது சூழ்நிலையை சொன்னார் இந்த சூழ்நிலையில் இதை செய்யலாமா அந்த சூழ்நிலையில் இதை செய்யலாமா இந்த காலத்தில் இதை செய்தால் பொருந்துமா என்பதை காலம் அறிந்து செய்யணும் அப்படி காலம் மருந்து செய்தால் எல்லாமே கை கூடும் சொல்லிருப்பாரு இவர் சொல்றாரு திருவள்ளுவரே காலம் சொல்லிருக்காரு பத்தியா அப்ப காலம் எமகண்டம்லாம் பார்த்து தான் திருவள்ளுவரையே காரியாற்றணும்னு நான் எப்படி திருவள்ளுவர் சொன்ன காலம் என்பது அந்த உலகளாய சூழல் நாட்டு சூழல் அந்த 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 உலக பொருளாதார எக்கானமிக் நிலைமை என்ன அதெல்லாம் பார்த்துட்டு தான் காரியமாட்டோம் அதனால திருவள்ளுவருடைய திருக்குறளை கூட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளைத்து விடுவார்கள் சிலர் ஆனால் அவர் ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை உடையவர் அவர் மூட நம்பிக்கைகளின் களஞ்சியம் அல்ல அது ஒரு அறிவு சுடர் அது ஆக இப்படி வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது இந்த திருக்குறள் வணிகத்துக்கு மட்டுமல்ல வாழ்வியலுக்கே திருக்குறள் தான் அதுல எந்த அத்தியாயமும் விடுபட்டு போகல செய்து சிலர் நினைக்கலாம் திருவள்ளுவர் அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியது இன்றைய வணிகத்திற்கு பொருந்துமா என்று இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்தும் இன்றைய நாட்டுக்கு பொருந்தும் இந்த நாகரிகக்கு பொருந்தோம் இன்றைய மருத்துவத்திற்கு பொருந்தும் இதில் பொருந்தாதது பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்தால் அங்கே பல விஷயங்கள் இருக்கும் பல தெளிவுரைகள் இருக்கும் விளக்கங்கள் இருக்கும் வாழ்வியலுக்கு பல அடிப்படை விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கும் நான் முடிக்கிறதுக்கு முன்பு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒன்னு சொல்லிட்டு போறேங்க ஐந்து நிமிடம் கொடுத்த நேரத்துல இருந்து நான் ஒரு நிமிடம் ஓட மாட்டேன் திருவள்ளுவர் கொடுத்த ஒரு ஃபார்முலாவை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் வாழ்க்கையில நீங்க ஒருத்தர சந்திக்கிறீங்க நல்லவர் நீங்க நினைக்கிறீங்க நாலு பேர் சொல்றான் அஜு அவரா நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு நான் அப்படிங்களா அப்ப நீங்களே சொல்றீங்க இவன் இது எது ஒரு படத்துல நீங்க நல்லவரா கெட்டவரான்னு யாரைய கமல்ஹாசன் பார்த்துக்க நீங்க நல்லவரா கெட்டவரான்னு எல்லோருக்கும் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை வரும் கட்டிய கணவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட மனைவி இருபது வருஷம் கழிச்சு யோசிக்கும் இருக்கு இவன் உண்மையிலே நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்க முடியல மனைவியே நல்லவளா கெட்டவளான்னு புருஷனுக்கு முப்பது வருஷம் கழிச்சு அவன் யோசிக்கிறான் பாருங்க ஏன்னா அந்த மோகம் தீர்வதற்கு முப்பது ஆண்டுகள் தேவைப்பட்டது அவனுக்கு அவன் யோசிக்கிறான் இது நல்லதா கெட்டதா ஏன்னா பெண் மனதை அவன் புரிந்து கொள்ள முடியல ஆறும் அது ஆழமில்ல அது சேரும் கடலும் ஆழம் ஆழங்கது ஐயா அந்த பொம்பள மனசு தாயான்னு அவனுக்கு அனைக்கு தான் தெரியுது நண்பர்கள் பார்க்குறான் இவன் உண்மையிலேயே எனக்கு நண்பனா விரோதியா நல்லவனா கெட்டவனா தொழில் ஒருத்தனோட செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற எல்லாருக்குமே அந்த சஞ்சலம் இருக்குதான் செய்யும் அப்ப திருவள்ளுவர் சொல்றாரு இந்த சஞ்சலத்தை போக்குவது எப்படி இந்த சஞ்சலத்தை போக்குவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா குணம் நாடி முதல்ல பேனாவும் பேப்பரும் எடுக்க சொல்றேன் முடிஞ்சது ஒருத்தனை பார்க்கறதுக்கு முன்ன அவனை பத்தி சிந்திக்கிறதுக்கு முன்ன முதல்ல அவங்க இருக்கிற நல்ல குணங்களை லிஸ்ட் போடுங்க முதல்ல குணம் நாடுங்க குணம் ஏன்னா அவனுடைய கெட்டத பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அவனை பத்தி நல்லதே நீங்க சிந்திக்க மாட்டீங்க குணம் நாடி போடுறீங்க ஒன்று ரெண்டு மூணு அவன் நல்லவன் இந்த விஷயத்துல ரொம்ப நல்லவன் இந்த விஷயத்துல ரொம்ப நல்லவன் இந்த விஷயத்தில் ஐயோ ரொம்ப பிரமாதம் குற்றம் நாடி குற்றம்னா எதுலெல்லாம் அவன் கோளாறுன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில் அது கொஞ்சம் கோளாறு ஒன்று இன்னொன்னுல இல்லை ரெண்டு இன்னொன்று மூணு சரி குணம் நாடி குற்றம் லிஸ்ட்டும் போட்டாச்சு அவற்றுள் மிகை கணக்கு போட சொல்கிறாரு அதில் எத்தனை குணம் நல்ல குணம் இருக்கு அவங்ககிட்ட பத்து குணம் நல்ல குணம் இருக்கு கொஞ்சம் கோளாறுன்னு எத்தனை இருக்கு மூன்று குணம் இருக்குது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி எது அதிகமாக இருக்கிறதோ மிகை நாடி மிக்க குழல் அந்த அதிகமான தன்மை தான் அவன் தான் நல்லவன் அதுதான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் புடிஞ்சு போச்சு இப்ப மனைவியும் அப்படிதான் கடுகடுன்னு பேசுது இடிக்குது உதக்கிது எல்லாம் பண்ணுதுன்னு கேட்டா சமைச்சு போடுதுங்க சாப்பாடு கொடுக்குறாங்க குழந்தை குட்டியை பாத்துக்கிறாங்க நாம என்ன பண்ணாலும் என்னோட சகிச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் வாழ்றதுக்கே அந்த அம்மாவுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் அப்படி எல்லாம் அப்படிதான் ஓடுதான் அப்படிதான் ஓடுதான் வண்டி ஆக வாழ்க்கையாகட்டும் தொழிலாகட்டும் இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்தால் அது ஒரு மனோவியல் நூல் திருவள்ளுவர் இந்த உலக பூட்டை திறப்பதற்கான மிகப்பெரிய சாவியை கொடுத்திருக்கிறார் அதுதான் திருக்குறள் அதை போட்டு திறந்தீங்கன்னா பல கேள்விகள் வாழ்க்கைக்கே விடை கிடைக்கும் ஆக திருவள்ளுவர் நம்முடைய முப்பாட்டனார் என்பதை பெருமையோடு சொல்லி மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடினாரே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அந்த மண்ணிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன் வாழ்க வள்ளுவம் வாழ்க தமிழ் வணக்கம் அன்பர்களே